ரெட் ஜெயன் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஆர்யா மற்றும் யோகி பாபு நடிக்கும் அரண்மனை 3 அக்டோபர் 14 முதல். சுவையான கருப்பட்டி மைசூர் பாக் நம்ம nativespecial.comல சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி பக்கா பேக்கிங். இப்பவே ஆர்டர் பண்ணுங்க nativespecial.com. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். அதாவது நீ துன்பப்படும்போது சிரி, அடுத்தவன் துன்பப்படும்போது சிரிக்க வை அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காது. ஏன்னா என்னவே நிறையா பேர் கேட்பாங்க, நீங்கள் ஜோக்காகவே சொல்கிறீங்களே, ஏன் காமெடியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. என்னங்க நான் ஒரு நேரம் ஆடி போயிட்டேன், இன்னொரு ஆள் விடுங்க ஜோக்கு சொல்லாட்டேன்னா காமெடி சொல்லாட்டேன்னு கொஞ்சம் சிரிப்பு வாச்சு இடையில இடையில சொன்னேன்னா அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் சில பேருக்கு நகைச்சுவை என்னன்னு தெரியும், அவங்களுக்கெல்லாம் அதை எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கெல்லாம் மூளை வந்து ஒவ்வொருத்தருக்கு 3 கிலோமீட்டருக்கு இருக்குது, அறிவு 6 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எப்போ எதை யோசிக்கிறான்னு தெரியாது. வகுத்த வழின்னு வந்திருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்துக்கங்க அப்படின்னு. ஓடி போய் ஸ்கேன் எடுக்கிற மிஷின் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா ஸ்கேன் எடுத்துக்க அப்படின்றத நம்ம காலங்காலம் 900 வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்கேன் மிஷினவே எடுத்துகிட்டு போயிருக்கேன். சொல்லியிருக்கார் டாக்டர் நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு கண்டேன். இதெல்லாமல் வந்து சொல்லுவீங்க, வேறு என்ன சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு அடுத்த ஆளை கூப்பிட்டு சொன்னார். இன்னும் ஆப்ரேஷன் பண்ணுற விதவிதமாக பண்ணுவாங்க. ஒரு ஆளை வேகமாக கூப்பிட்டு போய் மூளையில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்னையா அப்படின்னு, நான் மூளை ஆப்ரேஷன் பண்ணுறதுல பெஸ்ட்டு, இந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாண்டா ரூம்பு மூளையில் போட்டு அறுத்திருக்கேன் வைக்கணும். அது ஒரு பக்கம். இன்னும் 5 நேரத்தில் பல் டாக்டர்கிட்ட போனோன்னே அந்த அம்மா வாய் ஆக்காட்டுமா, புகையில் நிறையா போடுவீங்களா? ஆமாங்க, தோட்டத்தில் 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன். ஏய், வாயில் புகையில் போடுவாமா? என்னம்மா எட்டெல்லாம் அப்படி பேசணும். வீட்டுக்காரை கூப்பிட்டு, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பல்லு வந்து காரையாக இருக்குங்க, அந்த கடை பல்லை பிடுங்கணும் அப்படின்னு அவன் தனியாக டாக்டரை கூப்பிட்டு போய், பல்ல பிடுங்குறதுக்கு எவ்வளோ டாக்டர்? 50 ரூபா. இந்தாங்க 150 ரூபா. நாக்கையும் சேர்த்து பிடுங்க. வீட்டில் போய் நார பேச்சு பேசுகிறாங்க, ஒன்றே கால் இருக்க முடியாது. அது ஒரு பக்கம். ஏன்னா புதுசாக சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் புதுசாக வீடு கட்டினா என்ன செய்வோம்? வெள்ளை அடிப்போம், இல்லாட்டி பெயிண்ட் அடிப்போம். ஒருத்தன் பாடி ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக 35,000 செலவழித்து அடிச்சிருக்கேன். என்னடா கூறுவட்ட வேலை அப்படின்னா, ஆமாம், வேர்வை சிந்தி கட்டினது. அதாவது வேறு வாடகை அடிக்காமல் இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் என்னத்தை செய்ய முடியும்? அது ஒரு ஆள். இன்னொரு ஆள் 15 காலமாடை ஓட்டிகிட்டு போயிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன். பதட்டர் சப் இன்ஸ்பெக்டர், 25 வருஷம் சர்வீஸில் இப்படி ஒரு நடக்கலையா சம்பவம்? எதுக்கியா 15 காலமாடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட்டி வர? இதெல்லாம் மாட்டு சந்தையா இல்லை மாட்டு பண்ணையா? நீங்கள் நல்லா லாடம் கட்டுவீங்களாமே பாரு, என்ன நினைச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். இன்னும் சிலர் திருத்தவே முடியாது. ஒரு ஆள் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டி போயிருக்கான், பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஏயா ஏன் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டினேன்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னையா ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க, டீசல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க, கேஸ் போட்டு ஓட்டினா கூட பேசாமல் இருக்கீங்க, தண்ணியை போட்டு ஓட்டினா மட்டும் என்னை வந்து சட்டையை பிடிக்க பிடிக்கான் இல்லை? அது வண்டிக்கு போகிறதா, இது உனக்குள்ள ஓட்டிருக்கா? என்ன வண்டி என்னன்னு பிரித்து பேசுகிறீங்க? வண்டிக்கு ஏதாச்சும் இருப்பாருன்னா ஒரு சாப்பில் சேர்க்குறோம், மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை மருத்துவமனை சேர்க்குறோம். ஐயா சாமி, முதல்ல வெளியே போடா. எல்லாத்துக்கும் தத்துவத்தை கற்று வச்சுருக்காங்க எல்லாம். அது ஒரு பக்கம். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிதமாக போயிடுவான். ஒருத்தன் கோழி முட்டையை கொப்பரையில் கவுத்து உட்காந்து கதை எழுதியிருக்கேன். நம்ம பேனாவில் எழுதினாலும் போதும், கோழி முட்டை 25 முட்டையை வச்சுட்டு கதை எழுதிக்கிட்டே இருக்கார். என்னையா கதையில் கரு இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது, நான் அதை விரும்பலை அப்படின்ட்டு அது ஒரு பக்கம். காரணம், இன்னும் சில நேரத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதில் சந்தோஷம்னு சொல்லுவோம். சிலருக்கு பணம் தான் சந்தோஷமாண்டா கிடையாது. ஏன்னா பணக்காரன் பல பேர் எப்படி இப்படி இருக்கான்னு தெரியும். ஆனால் அதில் தான், ஏன்னா பணம் கொடுக்குறது ஈஸி, அதை வாங்குற எப்படின்னு தெரியும். போய் கேட்டார், சூடு சோறனா மான வைக்க இருந்தால் மரியாதை கொடுத்த ரூபாய் குறா. சூடு சோறனா எல்லாம் இருக்குது, ரூபாதே எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு இருக்கேன். அவங்க சொல்கிற வாஸ்து மாச்சா இருக்குது. ஏன்னா பணமும் சந்தோஷம் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதில் மகிழ்ச்சி. இன்னும் சில பொம்பளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, புறணி பேசுறது. காலையில் அவளை தெரியுமான்னு ஆரம்பித்தா நைட்டு 10 மணிக்கு இவ்வளோ தெரியுமான்னு முடிக்கிறதுக்குள்ள பல பேர் பல விதமாக ஆகிப்பிடுவாங்க ஆரம்பிச்சு. சச்சின் டெண்டுல்கரும் என் வீட்டுக்கார் ஒன்றுடி அப்படி, என்னடி அப்படி, அவர் சாதம் அடிப்பார், என் வீட்டுக்கார் சாதம் அடிப்பார். அது அவர் உலகத்தில் எந்த விஷயத்தை பேசி. இன்னொருமா, என் வீட்டுக்கார் பசிலேறி உட்காந்த உடனே சீட்டில் உட்காந்தோடனே டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடடா நல்ல விஷயம் தானடி, இதை போய் ஏன் பேசுகிறப்ப? ஏன் அவன் டிரைவர் அடி, அவன் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? இது அந்த பழக்க தோசிலே பஸ்ஸில் உட்காந்துல எடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோஷ்டி. இப்படி குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் சாதாரண பறவை கிடக்கு. நம்ம உள்ள இருக்கத்தில் பரபரப்பான்னு சொல்லி ரசிக்க நேரம் விளாட்டியும் கூட அதுக்கு ஒரு நேரம் ஒருக்கி சனிக்கிழமை உங்களுக்கு பார்க்குறக்க நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சிரிக்கிற மூலம் என்ன நன்மைன்றதுக்கு ஒரு சின்ன குட்டியூண்டு விஷயம், அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். எல்லாருக்கும் படித்த இளைஞர்கள்லாம் உள்ள ஒரு சூப்பி நாணி வந்தார். அவரை பார்த்துட்டு அவங்களாம் போகாமல், ஏன்னா நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் எவனும் மரியாதை மாட்டேன்றாங்க, அவரை போய் கும்பிட்டு பண்ணுறாங்களே என்ன அப்படின்னா, வேறு ஐடியா பண்ணேன். நம்மளாம் ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி உருவாக்கி கேட்போம். அந்த ஆள் பதில் சொல்ல முன்னாடி பதறிடுவான். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறாரில்ல நம்ம கஷ்டமான கேள்வி ஒன்று கேட்போம்னு சொல்லிட்டு என்ன கேள்வின்னு ஒரு பயங்கரமாக ஒரு கேள்வி ரெடி பண்ணிட்டு போனாங்க. நானே உட்காந்துருக்காரு. நானே அப்போ நான் எல்லோரும் உட்காந்து வாங்க தம்பிகளா என்ன செய்யுது சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலான்னு வந்திருக்கேன். தெரியாத மாதிரியே கேட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது. அதாவது உயிரினங்கள் உலகத்தில் உயிரினங்கள்லையே எது எது முட்டை ஓடும் எது எது குட்டி ஓடும் இதை சுருக்கமாக சொல்லணும். நீங்கள் வாட்டுக்கு ஆடு மாடு கோழி பன்னின்னு சொல்லிட்டு இழுக்கக்கூடாது. சுருக்கமாக எங்களுக்கு பதில் சொல்லணும். அறிவாளின்றாங்க, நானின்றாங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் காது உள்பகுதியில் மறைஞ்சிருக்கோ அது ஊரா முட்டையிடும், எது எதுக்கு காது வெளிப்போக இருக்கோ அது ஊரா குட்டி ஓடும்டார். இவங்க கணக்கு போட்டு பார்த்தாங்க அத்தனை உண்மை. அப்படியே காலில் விழுந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நகைச்சுவனர்களை வளர்க்க சமயோஜ புத்தின்ற ஒன்று வளரும். அப்படி வளரும்போது எல்லாருமே சூப்பி நாணிகளாக மாறுற வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால் போன தலைமுறைக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை இதிகாச களங்கள் புராண கதைகள்லாம் குழந்தைகளுக்கு ஊட்டி அதை வளர்க்குறதுக்கு நகைச்சுவனருக்கு ஆள் இருந்தாங்க வாரியார் காலத்திலேருந்து. ஆனால் இப்போ இல்லைன்ற இயக்கத்தை ஏதோ ஓரளவு அசத்தப்பையார் நிகழ்ச்சி நிவர்த்தி செய்யும் என்பதை நாங்கள் முழுவதும் நம்பி இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லி நேடுபவர்களுக்கும் சிறப்பு வந்ததற்கு நன்றி சொல்லி இந்த எபிசோட் 125 வாரத்தை கடந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வருதுன்னா அது கண்டிப்பாக அசத்தப்பையாக இருக்க முடியும். அந்த பெருமைக்குரிய இயக்குநர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.